குட் ஈவினிங் வியூவர்ஸ். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிஷ் என்ன அப்படின்னா அவல் உப்புமா. ஏன் அவல் உப்புமா அப்படிங்கிற கான்செப்டை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவலுக்கும் நமக்கும் புராண காலத்திலிருந்தே நெருங்கிய தொடர்பு இருக்குது. எப்படின்னா ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம், சரிங்களா? கிருஷ்ண பரமாத்மாவும் குசேலரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் குருகுலத்தில் இருக்கையில், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு குசேலருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு குடும்பத்தில் ரொம்ப வறுமை, சரிங்களா? அப்போ வந்து அவங்க மனைவி சொல்கிறாங்க, கிருஷ்ணர் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட போய் ஏதாவது நமக்காக ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குசேலருக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ எப்படி ஃப்ரெண்டுகிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, ஒய்ஃப் சொல்கிறதுனால கேட்டு தான் ஆகணும், ஏன்னா குழந்தைங்கள்லாம் டெய்லி பசி பட்னியில் வாடுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி கிருஷ்ண பரமாத்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். போகிறப்ப வெறுங்கையோடு எந்த வீட்டுக்குமே போகக்கூடாது. அதனால் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, இருக்கிற கொஞ்சம் அரிசியை நெல்லை இடித்து அதை அவல் மாதிரி பண்ணி ஒரு சின்ன அவல் தான் அவலாக பண்ணி ஒரு சின்ன மூட்டையில் கட்டி கொடுத்து விடுறாங்க. குசேலர் அதை எடுத்துகிட்டு போய் பார்க்குறார், சரிங்களா? கிருஷ்ணர் வந்து தான் ஃப்ரெண்டு குசேலரை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறார். சந்தோஷமாகி வந்து கட்டி தழுவிக்கிறார், குசேலா நல்லா இருக்கா எப்படி இருக்க அப்படிலாம் கேட்குறார். அதுக்கப்புறம் ஆனால் குசேலர் வந்து, நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு எதையுமே வார்த்தையால் கேட்கலை, சரியா? அவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு கிருஷ்ணர் கேட்குறாரு, நான் சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு. உடனே ஃப்ரெண்டு வந்து அந்த குசேலர் என்ன பண்ணுறாரு, அந்த அவள் இருக்குல்லையா அவளை எடுத்து கொடுக்குறார். உடனே அதை கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப ஆர்வமாக எடுத்து சாப்பிட்றார். கிருஷ்ணர் வந்து கடவுள் இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும்ல. அவர் ஆர்வமாக சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டில் வளர்ச்சி, பெரிய மாளிகை ஆயிடுச்சு. அவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப பட்டாடை உடுத்தி இருக்காங்க. அந்த இடமே அப்படியே சும்மா விழா கோலமாட்ட ஆயிடுச்சு. கிருஷ்ண பரமாத்மா அந்த அவலை சாப்பிட சாப்பிட எதையுமே வந்து குசேலர் சொல்லலை அவர்கிட்ட. ஆனாலும் கிருஷ்ண பரமாத்மா புரிஞ்சுக்கிட்டு அவர் அவல் சாப்பிட சாப்பிட அவருடைய இடமே மாறி போயிரு, சரிங்களா? எதுவுமே கேட்காம கனத்த இது, ஆனால் இது எதுவுமே குசேலருக்கு தெரியாது, எதுவுமே கேட்காம கனத்த இதயத்தோட குசேலர் அவங்க வீட்டை நோக்கி போகிறாரு. அவருக்கே அவர் இருந்த இடம் அடையாளமே தெரியல. அவங்க ஒய்ஃப் தான் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணருடைய பெருமையை இது பண்ணி குசேலர் நன்றி உணர்வோடு கும்பிட்றார், சரிங்களா? இப்போது நான் செய்ய போகிற அவல் உப்புமாவும் அவல் உப்புமா வந்து சனிக்கிழமை செய்கிறேன். சனிக்கிழமை வந்து கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு உகந்த தினம், சரிங்களா? ஸோ ஆன்மீகத்துக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்குமே சம்மந்தம் இருக்குது. அவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த்தியான டெலிஷியஸ் ஃபுட்டு, சரிங்களா? அதில் அவலில் வந்து பால் ஊற்றி ஜீனி போட்டு அல்லது உருண்டை இது பண்ணி இனிப்பு டைப்பில் தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் பேர்த்துக்கு இனிப்பு பிடிக்காது. அதனால் அவலில் உப்புமா செஞ்சு எப்படி சாப்பிட்றதுங்கிறத இப்போ பார்ப்போம். வாங்க கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டே கடுகுங்கிற போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போடணும். அடுத்து வெங்காயம், சும்மா கொஞ்சோண்டு இஞ்சி போடுறேன். இஞ்சி எப்போதுமே டைஜஷன் எல்லாத்துக்குமே நல்லது, சரிங்களா? அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு நல்லா என்ன பண்ணணும்னா வதக்கணும். கடுகு பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நல்லா வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்.
ஒரு உப்பு அமையறா இப்போ நல்லா வெந்துக்கிட்டு உப்புமா பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணாமல் இது பண்ணுறேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும்னா அவங்க விரும்பி சாப்பிடணும்னா என்ன பண்ணுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்க்கணும். சரிங்க மிஸ். அதுக்கப்புறம் ஆப்பிள் சூப்பர் அவள் பொதுவாக ரொம்ப நேரம் தான் வேகாது, ஒரு கொதியிலே வெந்துடும். அதனால் வந்து ஜஸ்ட்டு போட்டு லைட்டாக கிண்டிட்டு ஆஃப் பண்ணி விட்டால் போதும். இதுதான் அவள் உப்புமா. எல்லா வயதினரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு. அவள் நல்லா வெந்துட்டு இருக்கு. இத காலையில பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் டயத்துல டிஃபனாகவும் சாப்பிடலாம். அவள் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம செஞ்ச அவள் உப்புமா எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி பையன் காமிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ வர்ணேஷ்.